நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை பாஜக அலுவலகத்தில் அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், வேட்பாளர் அறிமுகம் செய்யும் கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, விவரம் என்ன? ஆனந்தி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி நாம் தற்போது ஈரோடு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கு அதிமுக வேட்பாளர் தென்னரசு அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக ஈரோடு மாவட்ட பாஜக அலுவலகத்திற்கு வேட்பாளர் தென்னரசு மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் ஆகியோர் பாஜக அலுவலகத்திற்கு வருகை தந்தார்கள். வாசலிலேயே பாஜக சட்டமன்ற உறுப்பினர், மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி மற்றும் ஈரோடு மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் வேதானந்தம் ஆகியோர் வேட்பாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தற்போது அவர்கள் இருவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது வேட்பாளர் தென்னரசு பாஜக நிர்வாகிகளிடையே தொண்டர்களிடையே பேசி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். இதற்கிடையே இன்று காலைதான் இறுதி நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாளான இன்று வேட்பாளர் தென்னரசு வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முதலாவதாக வரவேற்று பேசிய பாஜக மாவட்ட தலைவர் வேதானந்தம் வேட்பாளர் தென்னரசு அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்தே தங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் தொடர்ச்சியாக மாநில தலைமை மூலமாக ஒரு நாளைக்கு 1000 பாஜக தொண்டர்கள் களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய சூழ்நிலையை உறுதிப்படுத்தி அதற்கான பட்டியலை தலைமைக்கு அனுப்பி வைக்க கூறியிருப்பதாகவும் அதற்காக வேட்பாளர் தென்னரசுக்கு முழு ஆதரவு தந்து அந்த ஒத்துழைப்பை தருவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக வேட்பாளர் தென்னரசு அவர்கள் அந்த அறிமுக கூட்டத்தில் பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும். ஆனந்தி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சதீஷ், நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.